அனைவருக்கும் வணக்கம். மாணவ செல்வங்களே, இரண்டாம் வகுப்பிலிருந்து தற்பொழுது நீங்கள் மூன்றாம் வகுப்பிற்கு வந்துள்ளீர்கள். உங்களை நான் வருக வருக என வரவேற்கிறேன். நாம் இப்போ லாக்டவுன் பீரியட், அதாவது கொரோனா வைரஸ் தாக்குதலினால் நாம் இப்போ ஊரடங்கு உத்தரவுனால எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு தமிழ் முதல் பருவத்தில் ஒரு பாடலை மிஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நீங்கள் இதை நல்லா கவனமாக கேட்டு இதை நீங்கள் வீட்டிலருந்து படித்து எழுதி பார்த்து நீங்கள் இதை நல்லா மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கணும். வீட்டில் இருக்கிற நேரத்தை நாம் பயனுள்ளதாக நம்ம பயன்படுத்துறதுக்காக தான் மிஸ் உங்களுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடலினுடைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் அமுது. தமிழ் அமுது, தமிழ் அப்படின்னாலே அமிர்தம் அப்படின்னு அர்த்தம். நம்ம பேசுகிற மொழி என்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். இந்த தமிழ் மொழி வந்து அமிர்தத்துக்கு சமமானது. அமிர்தம் அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, சாகாவரத்தை தரக்கூடிய ஒரு பொருள், அதுதான் அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தமிழ் மொழியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட உருவான ஒரு மொழி அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழ் மொழி வந்து மூத்த மொழி, முதன் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்கனவே ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பில் ஆத்திச்சூடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து ஔவையார், அது மாதிரி பாரதியார், பாரதிதாசனார், அவங்களெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பாடலை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா, கவிஞர் கண்ணதாசன் வந்து இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் கவிஞர் கண்ணதாசன். இவருடைய பிறந்த நாள் கூட இப்போ ஜூன் 24 தேதி பிறந்த தினம் வந்தது. தற்பொழுது அவர் வந்து உயிரோடு இல்லை. ஆனால் நிறைய திரைப்பட பாடல்கள், அதாவது சினிமாக்கு, இப்போ நாம் நீங்களாம் பாடுறீங்களே சினிமாவில் வர பாடல்கள், அதே போல் நிறைய சினிமா பாடல்களை அந்த காலத்தில் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. நிறைய கவிதைகள், கதைகள், கட்டுரைகள், நிறைய புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு. அவருடைய பாடல்கள் எல்லாமே தத்துவ பாடல்களாகவும் தன்னம்பிக்கை பாடல்களாகவும் நிறைய எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடலில் அவர் சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா, தமிழனுடைய சிறப்பை தான் இந்த பாடலில் வந்து அவர் வந்து நம்மளுக்கு பாட்டாக கொடுத்துருக்கிறாரு. இப்போ மிஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாடலை வந்து உங்களுக்கு ஒரு தடவை வாசித்து காமிக்கிறேன். நீங்கள் அதை நல்லா காது கொடுத்து என்ன செய்யணும், முதல்ல நல்லா கேட்கணும். அதுக்கப்புறம் மிஸ் உங்களுக்கு அந்த பாடலை பாடி காமிக்கிறேன். டீச்சர் இப்போ என்ன செய்ய போகிறேன், வாசிக்க போகிறேன். நீங்கள் நல்லா என்ன செய்கிறீங்க, கவனமாக கேட்குறீங்க. தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா. மிஸ் இன்னொருக்கா வாசிக்கிறேன், கவனிங்க. தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா. கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலை எழுதினவர். இப்போ அந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, அதாவது ஆற்றுல பார்த்தீங்கன்னாலும் சரி, இப்போ நம்ம மதுரையில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் கிணறு இருந்தது. அப்போ கிணத்துல தான் நம்ம தண்ணி இறைப்போம். இன்னமும் நீங்கள் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கிணறுலாம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிணத்துலேருந்து தான் மாடை வச்சு கமலை வச்சு தண்ணி இறைச்சி விவசாயம் பண்ணாங்க. ஆனால் இப்போ நிறைய இடங்களில் மோட்ரு வந்துருச்சு. இப்போ அந்த கிணத்தை நாம் தோன்றுறதுக்கு முன்னாடி தான் கிணறு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த கிணறு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தோண்டும் போது என்ன செய்யும் அப்படின்னீங்கன்னா, தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும், அதான் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தோண்ட 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 என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா, தண்ணி ஊறிக்கிட்டே சுரந்துக்கிட்டே இருக்கும், அது செந்தமிழ். அந்த எப்படி அந்த தண்ணி தோண்ட தோண்ட சுரந்துக்கிட்டே வருதோ, அதே போல் நம்மளுடைய தமிழ் மொழியான இந்த செந்தமிழ், செம்மையான மொழி, நல்ல மொழி, மூத்த மொழி அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த மொழியும் நிறைய நாம் படிக்க 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 அத்தனை புத்தகங்கள் சுரக்கும் அப்படி நம்மளை பேச 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 அந்த தமிழ் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதே போல் வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, நாம் எப்போல்லாம் விரும்புகிறோமோ அப்போல்லாம் விளையக்கூடிய நித்திலம், நித்திலம்னா இந்த முத்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் முத்து. அதாவது தங்கம் பவளம் வைரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு முத்து மாதிரி. உன்னை தவிர, உன்னைய விட்டா உலகில் என்னை காக்க, அந்த உலகத்தில் என்னை காக்கிறதுக்காக நான் பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா. என்னை நான் பாதுகாத்துக்கிறதுக்காக நான் பொன்னையோ தங்கத்தையோ பொருளையோ பணத்தையோ நான் என்ன செஞ்சு வைக்கல, போற்றி பாதுகாத்து வைக்கல அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த தமிழை தான் அவர் பாதுகாத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே அந்த தமிழை அவர் பாதுகாத்து வச்சனால தான் இன்றைக்கி அவருக்கு இவ்வளோ புகழ் கிடச்சிருக்குது. இன்றைக்கி கண்ணதாசன் சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சிறந்த கவிஞர், கவிஞர் அப்படின்னா பாடல் பாடுகிறவங்கள, பாடல் எழுதுகிறவங்கள, அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவிஞர் புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நம்மளுடைய தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் பிறந்த ஊர் வந்து காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற சிறுகூடல் பட்டின் அவருடைய ஊர். அவருடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா முத்தையா அப்படின்றதான் அவருடைய உண்மையான பெயர். தன்னுடைய பெயரை வந்து கண்ணதாசன் அப்படின்னு அவர் மாற்றி வச்சுக்கிட்டாரு. இப்போ இதுதான் அந்த பாடலினுடைய பொருள். தோன்றுறப்ப தண்ணி சுரக்கிற மாதிரி, நம்ம விரும்புகிறப்ப முத்து விளைகிற மாதிரி, இந்த தமிழ் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான மொழி, அதனால தான் உன்னைய தவிர நான் எதையுமே சேர்த்து வைக்கலை அப்படின்னு சொல்லி உன்னைய தான் நான் போற்றி பாதுகாத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ் வந்து எவ்வளோ ஒரு சிறப்பான மொழி அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். நாமளும் நிறைய புத்தகங்களையும் நிறைய கதைகள் கவிதைகளையும் நாமளும் நிறைய படிக்கணும். மிஸ் இப்போ ஒரு தடவை இந்த பாடலை பாடி காமிக்கிறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறம் மிஸ் கூட சேர்ந்து நீங்கள் என்ன செய்யலாம் எல்லாரும் பாடலாம். தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிலே, வேண்டுகின்ற போதெல்லாம் விழைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா. ஓகேவா மிஸ், இன்னொரு கப்பாடுறேன், நல்ல கவனமாக கேளுங்க. தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விழைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மிஸ் கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா, பாடலாமா? சரி ஓகே. இப்போ அந்த பாடலை எழுதினவர் யார்? வெரி குட், கவிஞர் கண்ணதாசன். இந்த பாடலை எழுதினவங்க யார்? கவிஞர் கண்ணதாசன். இப்போ நித்திலம் அப்படின்னா மிஸ் என்ன சொன்னேன்? முத்து. நித்திலம் அப்படின்னா முத்து. போற்றினா நான் அதை வந்து என்ன செஞ்சு வைக்கல, பாதுகாத்து வச்சுக்கல அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா, இந்த பாடலை வீட்டில் பாடி பாடி திருப்பி 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 பாடி பாடி நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். அதுபோக நோட்டை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 5 முறையாவது இந்த பாடலை என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்து 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 என்ன செய்யணும், எழுதணும். எழுதும்போது எழுத்து வந்து மிகவும் அழகாக இருக்கணும். எந்த எழுத்தை எப்படி எழுதணும், எந்த எழுத்து கோட்டுக்கு கீழே வரும், எந்த எழுத்து கோட்டில் இருக்கும், எந்த எழுத்து கோட்டை விட உயரமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கவனமாக எழுதி மிஸ்ஸுக்கு ஒரு 5 முறை நோட்டில் எழுதி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, மிஸ்ஸுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. மிஸ் உங்களுக்கு செக் பண்ணி திருப்பி மா மிஸ் அனுப்பி வைப்பேன். இன்னொன்று, நீங்கள் எழுதும்போது என்ன செஞ்சுக்கிட்டே எழுதணும் அப்படின்னா, சொல்லிக்கொண்டே என்ன செய்யணும், எழுதணும். சொல்லிக்கிட்டே எழுதும்போது தான் நீங்கள் எழுதுறதில் என்ன செய்யாது, எழுத்து பிழை வராது. எழுதி முடித்த உடனே இந்த பாடலையும் உங்களுடைய நோட்டையும் வச்சு நீங்களே என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் எழுதியிருக்கிறது சரியாக எழுதியிருக்கிறோமா அப்படின்னு நீங்களே ஒரு தடவை என்ன செய்யணும், சரி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு அனுப்பணும், மிஸ்ஸுக்கு அனுப்பணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செய்வீங்களா? ஓகே வெரி குட், நீங்கள் அழகாக பாடுனீங்க, அதுக்காக மிஸ் உங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.